வெல்கம் பேக் கைஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேம் ஆஃப் த்ரோன்ஸுக்கு சீக்குவலாக ஜான்ஸ்னோவை பேஸ் பண்ணி ஒரு சீரீஸ் கொடுக்குற மாதிரி எப்பயோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருந்துச்சு, ஆனால் அது அஃபிஷியலாக ஆகலை. பட் இப்பொழுதுக்கு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனே கிடச்சிருக்கு. ஸோ இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸுக்கு சீக்குவலான ஜான்ஸ்னோ சீரீஸ் வந்து எந்த நிலமையில இருக்கு, எப்போ ரிலீஸ் ஆகும், எப்போ ட்ரைலர் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற அப்டேட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா, உங்களுக்கு இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகன் சீரீஸ் ரிலேட்டடான கண்டென்ட்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, ட்விட்டரில் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படின்னு ஒரு அஃபிஷியல் அக்கௌண்ட் இருக்குது. அந்த அக்கௌண்ட்டில் தான் இந்த ஜான்ஸ்னோ சீரீஸை பற்றின அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜான்ஸ்னோவோட ஒரு ஃபோட்டோவை போட்டு ப்ரிப்பேர்டு டு டிஃபெண்ட் த நார்த் அப்படின்ற கேப்ஷனை எழுதி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த ஃபோட்டோ வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸோட 7th சீசனில் இருந்த ஒரு சீனோட ஒரு ஃபோட்டோ தான். ஜான்ஸ்னோ வந்து விண்டர்ஃபெல்ல அவரோட மதரான லியானா ஸ்டார்க்கோட அந்த ஸ்டாச்சு முன்னாடி நின்னுட்டு இருப்பாரு. சோ அந்த ஒரு போட்டோ தான் இது. இந்த ஒரு மெசேஜுக்கு அப்புறம் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே எக்ஸைட்டா இருக்கறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஜான்ஸ்னோவை பேஸ் பண்ணி ஒரு சீக்வல் சீரிஸ் வரப்போகுது அப்படின்னு லீக் ஆகி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் ஒரு அஃபிஷியலா ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. பட் இந்த போஸ்ட் வந்து உண்மையிலேயே ஜான்ஸ்னோ சீரியஸா தான் குறிக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் ஆமா. இந்த ட்விட்டர்ல கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படின்ற அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடியிலிருந்தே இதை பத்தி ஒரு ஒரு போஸ்டா அப்படியே போட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் கன்வென்ஷனுக்கு அப்புறம் இந்த அக்கௌண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா, நிறைய அந்த ஜான்ஸ்னோவை பத்தின, ஐ மீன் கேம் ஆஃப் த்ரோன்ஸுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தின போஸ்ட் எல்லாம் நிறைய போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது எல்லாம் இப்ப லாஸ்டா போட்ட இந்த ஜான்ஸ்னோ போஸ்டை வச்சு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா அதெல்லாம் கேம் ஆஃப் த்ரோன்ஸோட சீக்வல் சீரீஸை தான் டீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல கேம் ஆஃப் த்ரோன்ஸுக்கு சீக்வல் சீரீஸை டீஸ் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் போஸ்ட் வந்து December 17th போட்டிருக்காங்க. அன்வேவரிங் லாயல்டி அப்படின்ற கேப்ஷன்ல கிரேவாம் அண்ட் மிசாண்ட்ரே இவங்க ரெண்டு பேர்த்தோட போட்டோவையும் போட்டிருக்காங்க. சோ மிசாண்ட்ரே பாத்தீங்க அப்படின்னா கிங்ஸ் லேண்டிங்ல இறந்துருந்திருப்பாங்க. பட் கிரேவாம் இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு. அண்ட் ஜான்ஸ்னோ மேலயுமே கொஞ்சம் கடுப்புல இருப்பாரு. சோ ஐ திங்க் இந்த ஜான்ஸ்னோ சீரீஸ்ல வந்து மேபி கிரேவாம் வந்து ஜான்ஸ்னோவை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வரலாம். எந்த மாதிரி கொண்டு போவாங்க அப்படின்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த போஸ்ட் எப்ப போட்டிருக்காங்க அப்படின்னா, December 23rd அப்ப தியான் கிரேஜையோட ஒரு போட்டோவை போட்டு கேப்ஷன் எம்பிரேசிங் பிரேவரி அப்படின்ற ஒரு ஃப்ரேஸை எழுதி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேஜில் ஹவுஸ் ஆஃப் தி டிராகனை பற்றின ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் January 16th வந்து டிஃபெண்டர் ஆஃப் த நார்த் அப்படின்ற ஒரு கேப்ஷனில் ஒரு வீடியோவையே போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜான்ஸ்னோ, சான்சா ஸ்டார்க், லேடி மோர்மண்ட் இவங்கெல்லாம் இருக்கிற அந்த ஒரு சீன் தான். ஸோ இந்த ஒரு போஸ்ட் போடும்போது ஃபேன்ஸ் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, லேடி மோர்மண்ட் அப்படின்ற கேரக்டரில் நடித்த பெல்லாராம்சே வந்து லாஸ்ட் ஆஃப் அ சீரீஸில் எல்லி அப்படின்ற ஒரு கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே HBO-ல தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை ப்ரொமோட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு கிளிப்ப போட்டிருக்காங்க அப்படின்னு நினைச்சோம். இதுக்கப்புறம் அடுத்த போஸ்ட் வந்து February 8th டிஃபெண்டிங் த நார்த் அப்படின்ற கேப்ஷன்ல ஜான்ஸ்னோவும் ஆரியா ஸ்டார்க்கும் இருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட். அதுக்கப்புறம் February 20th த டார்கரியன் ரிட்டர்ன் டு வெஸ்ட்ரோஸ் அப்படின்ற ஒரு கேப்ஷன்ல டெனேரிஸோட போட்டோவை போட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த போஸ்டை வந்து நம்ம ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். ஒன்னு வந்து ஆப்வியஸ்லி ஹவுஸ் ஆஃப் தி டிராகன்ல டார்கரியன்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகிறாங்க, அண்ட் இன்னொன்னு வந்து மேபி ஜான்ஸ்னோவோட அந்த சீரீஸ்ல வந்து டெனேரி ரெசரக்ட் பண்ணி மறுபடியும் கொண்டு வரலாம். அதுக்கான ஒரு டீசா கூட இந்த ஒரு போஸ்ட் இருக்கலாம். சோ அடுத்த போஸ்ட் என்ன அப்படின்னா, March 8th வந்து ஒயிட் வாக்கரோட ஒரு இமேஜை போட்டு டோன்ட் ஸ்டாண்ட் டூ க்ளோஸ் அப்படின்ற ஒரு கேப்ஷனா போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் March 12th லாஸ்ட் ஆஃப் சீரீஸோட Season 1 வந்து இன்னையோட முடிய போகுது அப்படின்னு லேடி மோர்மண்ட் அண்ட் சர் ஓபரேனோட பிக்சரை போட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் March 20th ப்ரிப்பேரிங் ஃபார் வாட் லைஸ் அகெட் அப்படின்ற ஒரு கேப்ஷன்ல டேமன் டார்கரியனோட ஒரு போட்டோவை போட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. சோ ஆப்வியஸ்லி Season 2 ப்ரொடக்ஷன்ல இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால இது ஒரு சர்ப்ரைஸான நியூஸ் இல்ல. பட் சர்ப்ரைஸான நியூஸ் என்ன அப்படின்னா, அதுக்கு அடுத்த போஸ்டான ஜான்ஸ்னோவோட போஸ்ட் தான் ப்ரிப்பேர்டு டு டிஃபெண்ட் த நார்த் அப்படின்ற கேப்ஷன்ல போட்டிருக்காங்க. ஸோ ஜான்ஸ்னோவை பேஸ் பண்ணி ஒரு சீரீஸ் வரப்போகுது அப்படின்னா, அதை ஏன் HBO-வை வந்து டைரக்டாக கன்ஃபார்ம் பண்ணாம வெறும் போஸ்ட் போட்டு டீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, ஐ திங்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி ஜார்ஜ் RR மார்ட்டின் வந்து மிஸ்டேக்கா ஒரு இன்டர்வியூல பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜான்ஸ்னோ சீரீஸ் வந்து ஒர்க்கிங்ல இருக்கு அப்படின்னு தெரியாம உளறிட்டாரு. இதுக்கப்புறம் எமிலியா கிளார்க்குமே கிட் ஹாரின் வந்து இவங்கள்ட்ட அந்த ஜான்ஸ்னோ ப்ராஜெக்ட்டை பத்தி பேசினாங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணாங்க. சோ இது வந்து லீக்கா இருக்காது, மேபி கொஞ்சம் கொஞ்சமா நியூஸை வந்து வெளியிட்டு ஃபேன்ஸை வந்து ரொம்பவே ஹைப்லயே வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் தெரியுது. ஸோ கேம் ஆஃப் த்ரோன்ஸோட அந்த அஃபிஷியல்
அக்கௌண்ட்ல வந்து டெனேரிஸ் ரிட்டர்ன் ஆகிறத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணாம ஜான் ஸ்னோ வந்து அகைன் நார்த்த டிஃபெண்ட் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ ஜார்ஜ் ஆர் ஆர் மார்ட்டின், எமிலியா கிளார்க், ஆரியா ஸ்டார்க்ல நடிச்ச மைசி வில்லியம்ஸ், ஈவன் கிட் ஹாரிங்டனுமே இன்டர்வியூலாம் கலந்துக்கும் போது ஜான் ஸ்னோ அப்படின்ற ஒரு சீக்வல் ஷோ வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் அவங்களுமே கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ இந்த ட்விட்டர் அக்கௌண்ட்ல கண்டினியூஸ்லி ஒரு ஒரு போஸ்டா போட்டு டீஸ் பண்றதை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து நாம ஜான் ஸ்னோ சீரீஸுக்கான அபிஷியல் போஸ்டர் ஆறு ஏதாவது ரிலீஸ் டேட் இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் இன்னும் ரொம்பவே காலம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் இப்பொழுதுக்கு ஹெச்பியோட ப்ரையாரிட்டி என்ன அப்படின்னா லாஸ்ட் ஆஃப் அ சீரீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹவுஸ் ஆஃப் தி டிராகனை உள்ள கொண்டு வரது தான். இந்த ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் சீசன் டூவோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து 2024 சம்மருக்குள்ள அவங்க கொடுக்கணும். ஸோ அதுக்கு தான் அவங்க இப்போ மெயினாக பார்த்துட்டு இருப்பாங்க. பட் இந்த இயர்க்குள்ள இந்த ஜான் ஸ்னோ சீரீஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம எதிர்பார்த்துடலாம். நெக்ஸ்ட் இயர்ல இருந்து 2025 வரைக்கும் நம்ம ஜான் ஸ்னோவோட போஸ்டர்ஸ், லீக்ஸ் இது மாதிரி எதிர்பார்க்கலாம். பிகாஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் 3 இயர்ஸ் எடுத்துக்கும் ப்ரொடக்ஷனுக்கு. ஸோ அது வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்களுமே அந்த ட்விட்டரில் போயிட்டு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படின்ற அஃபிஷியல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதை ஒரு டைம் பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ட்விட்டரில் பார்க்கலாம். தேங்க்யூ. Get up, 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 get up